ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆட்பட போவது என்னென்னா, ஒரு உடல், ஒரு உயிர் கொண்ட உடல், அதில் ஒரு பழைய பதிந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக உணர்ச்சி வந்து எண்ணமயமாக தன்னை மாற்றி சத்தியம் போல ஆடியோ வீடியோ போல காலத்திலையும் தேசத்திலையும் அலக்கழிக்கப் போகுது. இதற்கு நாம் சிக்குண்டு இருக்கின்றோம். ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அலைகடல் சமுத்திரத்தில் நம்ம சிக்கிக்கிட்ட மாதிரி ஏதாவது கட்ட கிடைக்காதான்னு ஏங்கும் அந்த மாதிரி இருக்கு உள்ளப்போ, புரியுதுங்களா? அதுல வந்து நீங்க பற்றுக்கோட வச்சுக்கிறது ஒரு இதில் கூட வரும், அருணாச்சல அக்ஷரமான மாதிரிலே, பைங்குடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய்க்கா அருணாச்சலம். பைங்குடியாய், அதாவது பற்றுவதற்கு ஒரு கொடி கொம்பு இல்லாம திண்டாடுகின்ற கிரிப்பு கிடைச்சாதானே அது வளர முடியும், படர முடியும், படர்ந்து பூக்களை கொடுக்க முடியும். பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய்க்கா அருணாச்சல அப்படின்னு நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசுறவனை பார்த்து சொல்றோம், இவனுடைய சொரூபம் மௌனமாச்சே, இவன் இப்படி திரியறானே போக்கிறியா, உள்ளுக்குள்ள பேச்சா நினைப்பா இருக்கானே, உணர்ச்சி மயமா செயல்பட்டு இவனை அடக்குவார் இல்லையா, ஒடுக்குவார் இல்லையா அப்படின்னு அங்கேயே அது இது இந்த பாவனையெல்லாம் சரண்டர்னு பேருங்க. இதுல தான் வந்து இது ஒழிய அது முழுவதுமாக மலரும், ஞானோதயம் ஏற்படும், மலரும் ஞானச்சூரியன் மலரணும். எங்கேயோ அந்நியமா இல்லை, உள்ளுல நின்று உள்ளை ஒழித்து உள்ளை நிற்க வைத்து கடந்து அது உதிக்கும். இந்த உள்ளே உதிக்கிற ஸ்தானம்ன்றது ஆன்ம பொருளுடைய சந்நிதி. அது சிம்பிளா இருக்கு. அதனுடைய லட்சணம் வந்து வெறும் ஸ்தூல இருட்டு மாதிரி இருக்கிற ஒரு மௌனம் மாதிரி இருக்கும். அது ஸ்தூலம் கிடையாது, சூன்யம் கிடையாது, எல்லாருக்கும் சூன்யம். ஆனா பாபம் கொண்டு தவிக்கிறவனுக்கு அது பெரிய ஞான கருவூலம். அது வரலன்னா கூட அங்க நிக்கிறதுக்கு தான் நம்ம தள்ளப்படணுமே தவிர அந்த நிலையை கலைத்து கொள்ளக்கூடாது. அதனோட கண்டினியூட்டி விவகாரமா நனவு வாழ்க்கையிலையும் இருக்கணும். அங்க எப்படி சமாதி சித்திச்சதுன்றது செமுத்தியா அதுவே உணர்த்தும். நான் எப்படி உன்னை ஆட்கொண்டேன் அப்படின்றது வந்து லவ்ல என்னைக்கு விழுந்தோம், நீ எப்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு ஒவ்வொரு காதலனும் தன் காதலி கிட்ட கேட்பான், ஒவ்வொரு காதலையும் தன் காதலங்கிட்ட கேட்பான், என்னை என்னை இதை கண்டு நீ வியந்தாய், எதை கண்டு என்னில் எதை கண்டு நீ என்னை காதலித்தாய் அப்படின்னு ஓயாம கேட்டு கேட்டு இது பண்ற மாதிரி. ஒரு வளர்ந்த ஒரு 7-8 வயசு பையன், அம்மா நான் எப்படிமா இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு பழைய சின்ன போட்டோவை கேட்டு சின்ன வயசு போட்டோவை கேட்கறான் போல. நம்ம எல்லாம் நம்மளுடைய சுரூபத்தை ஆக்சுவலா கேட்கிறோம். சுரூபம் எண்ணங்களில் இல்லை, எண்ணுபவர்களில் இல்லை, அனுபவங்களில் இல்லை. ஆனா அனுபவங்கள் நிற்க அது நடக்கிறது. அதைதான் இந்த சாம்பவ உபாயத்துல சம்பவங்களாகவே இது நடந்து கொண்டிருக்கின்றது ஐயா அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. உன்னுடைய சம்பவமே ஆன்ம பொருளில் தான் நடந்து கொண்டு, நீ அதை கூட விட்டுட்டு எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்க, எண்ணத்துலதான் வெளிச்சம் இருக்கு, அனுபவங்கள்ல தான் சும்மா அப்படியே த்ரில்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிருக்கேன். இந்த த்ரில்லெல்லாம் கண்டு மயங்காத, பெரிய மயக்கம், எல்லையெல்லாம் மயக்கும், அதை ஒடுக்கிக்கொள், அடக்கிக்கொள், உள்ளே செல் அப்படின்ற இம்மிடியட்டா. இதுதான் நம்மளுடைய சாரம், உடனடியாக ஆரம்பியுங்கள். அப்படியே உள்ள அது இருட்டு கிருட்டுன்னு எதுவும் பிராண்ட் பண்ணாதீங்க. அந்த சைலன்ஸ் என்ன சைலன்ஸோ, அந்த சைலன்ஸும் எப்படி விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்க மாட்டார், தானே சுய விளக்கமாக அது இருந்து கொண்டிருக்கும், அதுவே அச்சலமாகவும் இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலையை பெருக்கிக் கொள்ளுங்கள், அவ்வளவே.